வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, ஆதார் கார்டு தற்போது தமிழகத்தில் ஸ்பெஷல் கேம்ப் அஞ்சல் துறை மூலமாக நடத்துகிறாங்க. இன்றைய தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் நடக்குது, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நடக்கும், என்னென்ன ஆவணங்கள் தேவை, எவ்வளோ கட்டணம், அந்த தகவலை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்று கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பிலாக உள்ளது. டெக் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தொடர்பான காணொலிகள், GPT வளர்ச்சி கிராம வளர்ச்சி சம்பந்தமான காணொலிகள், RTI குறித்த காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கு கண்டென்ட் போகிற முன்னாடி இந்த தேதிக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. எல்லாருமே இன்றைக்கி மேபி இந்த எலெக்ஷன் பிஸியில் நோட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, இல்லைனா இது ஒரு ட்ரெண்டிங்காக கூட ஆயிருக்கும். 22/02/2022, அதாவது இந்த தேதியை நம்ம அந்த வருஷத்தை ரிவர்ஸில் பார்த்தாலும் 22/02/2022 முன்னாடி இருந்து ரீட் பண்ணாலும் பின்னாடி இருந்து ரீட் பண்ணாலும் ரெண்டும் சேமாக வருது. இது இதே போல் திரும்ப எத்தனை வருஷம் கழிச்சு வரும் தெரியலை, ஆனால் இந்த தேதிக்கு சிறப்பு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஆதார் வெப்சைட்டில் மொபைல் நம்பர் இருந்தால் நம்ம அட்ரஸு, நேமு, ஃபீமேல் அந்த எல்லாமே சேஞ்சஸ் பண்ணலாம், எக்ஸப்ட் மொபைல் நம்பரை தவிர மற்ற எல்லாமே ஆன்லைனில் பண்ணலாம். ஆனால் மொபைல் நம்பர் இல்லாதவங்க நேரில் தான் போய் பண்ணி ஆகணும். புதுசாக ஆதார் கார்டு எடுக்கிறவங்களும் நேரில் தான் போய் எடுத்தாகணும். சிறப்பு இந்திய அஞ்சல் துறை நடத்தும் சிறப்பு ஆதார் முகாம் 22, அதாவது இன்றையிலேருந்து 27/02 வரைக்கும் நடைபெறுகிறது. நேரம் வந்து காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரைக்கும். புதிய ஆதார் எடுக்க இலவசம், ஆதார் திருத்தம் செய்ய 50 ரூபாய். பெயர் மாற்றத்திற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும்னா, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, பாஸ்புக், வங்கி பாஸ்புக்கு, வாக்காளர் அடையாள அட்டை, பள்ளி அடையாள அட்டை, TC திருத்தம், அதாவது முகவரி மாற்றத்துக்கு ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, லைசன்ஸு, பாஸ்புக்கு, வங்கி பாஸ்புக்கு, இதெல்லாம் இல்லைனாலும் உங்களோட பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சைன், இல்லை விஓட்ட சைனு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட சைனு, நீங்கள் இந்த பகுதியில் இருக்கீங்கன்னு சொல்லி அட்டஸ்டட் வாங்கி அதை வச்சும் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிறந்த தேதி மாற்றத்திற்கு வந்து பாஸ்போர்ட் இல்லைனா 10th இல்லைனா பேன் கார்டு, மொபைல் நம்பர் சேர்க்க வந்து ஆதார் கார்டை நேரில் கொண்டு போகணும். ஆதார் மற்றும் ஆவணங்களின் அசல் கட்டாயம், அதாவது என்னெல்லாம் டாக்குமெண்ட் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கோ உங்கள் பேருக்குள்ளதை நேரில் போகும்போது கண்டிப்பாக எல்லாம் கொண்டு போயிருங்க. ஏன்னா ஆன்லைனில் நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுறீங்கன்னா நீங்களே பண்ணிடுவீங்க, ஆனால் நேரில் ஒரு ஆஃபீஸ்க்குன்னு போகும்போது அப்புறம் அது கேட்டாங்க இது கேட்டாங்கன்னு சொல்லி திரும்ப மீண்டும் மீண்டும் அலையாதீங்க. டைம் வந்து இது 8 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நடக்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது எந்தெந்த போஸ்ட் ஆஃபீஸில் நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஒரு காணொளி 5 நாட்களுக்கு முன்னாடி நம்ம வெளியிட்டோம். அந்த லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த சென்டர்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவு உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.